நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சங்க பலகை நிகழ்ச்சியில் சந்திப்பு பகுதியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. வளமையாகவே இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் பல்வேறுபட்ட இலக்கிய துறையில் சம்பந்தப்பட்டவர்களை நிகழ்ச்சியில் அழைப்பது வளமை. அதே போல்தான் இன்றைக்கும் கூட ஒரு வித்தியாசமான நபர் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதாவது இலக்கிய துறையில் ஒரு வளர்ச்சி கண்ட நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமா துறை விமர்சகராக இருக்கக்கூடிய கேதாரநாதன் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருவதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் ஏராளமான விடயங்களை வந்து உங்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் முதலாவது கேள்வியாக உங்களை பற்றிய அறிமுகத்தோடு உங்களது பூர்வீகம், பிறந்தது வளர்ந்தது, பாடசாலை கால அனுபவங்களை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ற பிறந்த இடம் மட்டுவில் வடக்கு சாவகச்சேரியிலே ஒரு கிராமம், பண்டித்தளச்சி அம்மன் கோயிலுக்கு கிட்டவாக எங்களுடைய வீடு. என் தகப்பனார் வைத்தீஸ்வர வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றினவர். அங்கே 35 வருட காலம் நீண்ட சேவையாற்றினவர். அவருக்கு பேர் கோபாலபிள்ளை, தமிழ் பண்டிதர். எங்கள் இந்த குடும்பத்தில் எல்லாமாக 5 பேர். நான் 2வது மகன். அண்ணர் ஒருவர் இருக்கிறார், அவர் இப்போ ரிட்டையர்ட் இளைப்பாரிய ஆசிரியராக இருக்கிறார். நான் வைத்தீஸ்வர வித்தியாலயம், இந்த தகப்பனார் படிப்பித்த பாடசாலையான வைத்தீஸ்வரையா வித்தியாலயத்தில் அறிவரியில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் அங்கு தான் படித்தேன். பிறகு எங்களுடைய அம்மா நான் 7வது வகுப்பு படிக்கலேயே காலமாகினதால் தகப்பனார் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு மட்டிவிலுக்கு போயிட்டார். அப்போ மட்டிவில் தான் எங்களோட பிறந்த இடம், அங்கே தான் இருந்தேன். முந்தி நாங்கள் வாடகைக்கு யாழ்ப்பாணத்தில் பொன்னப்பா ஒழுங்கை என்று, அதாவது ஓட்டு மடத்துக்கு கிட்ட, அதெல்லாம் இருந்தேன் நான். பிறகு நான் பஸ்ஸில் தான் வந்து போகிறேன் நான் எங்கள் மட்டிவில் இருந்து வைத்தீஸ்வர வித்தியாலயத்துக்கு. அவரை பற்றிய அறிமுகத்தை கேட்டு அறிந்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான கேள்வியாக கூட இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு வயதிற்கு உட்பட்ட பகுதியில் தான் நாங்கள் ஒரு துறையில் வந்து சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. அதே போல் நீங்கள் எப்போது இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டீர்கள்? நான் அந்த காலத்தில் 8வது வகுப்புக்கு பிறகு 9வது வகுப்பை ஜூனியர் ப்ரெப் என்று சொல்லுவார்கள், பிறகு சீனியர் ப்ரெப், பிறகு தான் ஜிசி ஆர்டினரி லெவல் என்று சொல்லுவார்கள், அதுக்கு பிறகு ஜிசி அட்வான்ஸ் லெவல். நான் ஜூனியர் ப்ரெப் படிக்கலேயே எனக்கு திரைப்படத்தில் நிறைய ஈடுபாடு இருந்தது. அப்போவே நான் திரைப்படங்களை பார்க்க தொடங்கிவிட்டேன். பிறகு திரைப்படத்தை கொஞ்சம் பார்த்து கொண்டு வரையிக்க எனக்கு அதில் ஒரு விமர்சகராய் திரைப்பட ரசனையை வளர்க்கறதுக்கான முறையில் என்னை தயார்படுத்தணுமென்ற எண்ணம் வந்தது. அதால் நான் தமிழ் படங்கள், ஆங்கில திரைப்படங்கள், பிறமொழி திரைப்படங்கள் என்ற எல்லா படங்களையும் நான் பாடசாலை காலத்திலேயே பார்க்க தொடங்கிவிட்டேன். எனக்கு ஆங்கில அறிவு கொஞ்சம் மேம்பட்டதாக அதிலேயே நல்லா வளர்த்து கொண்டு வந்ததால் ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பதாலும் ஆங்கில அறிவு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தது. பின்னர் ஆங்கிலத்தை படிக்கணுமென்ற முனைப்பு வந்ததுக்கு காரணம் ஆங்கில திரைப்படங்களை விளங்கி கொள்ளணுமென்றதுக்காகத்தான். அது பிறகு பாடசாலை கல்விக்கு உதவினது. ஆனால் அடிப்படை ஆங்கில திரைப்படங்களை பார்த்து விளங்கி கொள்ள வேணும்னா கஷ்டம் விளங்குறது. ஆனால் எங்களுக்கு நல்ல பரிச்சயம், எங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியரே திரைப்படத்தை பார்த்து விளங்கி கொள்ள மாட்டார். எங்களுக்கு ஜாழ்தேவி என்ற புனாபேர் உள்ள பாலசுப்பிரமணியம் என்றவர் தான் வகுப்பாசிரியராக இருந்தார். அவர் கூட ஆங்கில திரைப்படங்களுக்கு அடிக்கடி வருவார். அப்போ இருந்தும் அவர் லண்டன் பிஏ நல்ல ஆங்கில அறிவு இருந்தும் அவருக்கு ஆங்கில திரைப்படங்கள் விளங்கி கொள்ள முடியாமல் இருந்தது. அப்படி அடிக்கடி நானும் எனது நண்பன், என்ற வகுப்பிலேயே மாணவனாக இருந்த கொட்டடியைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவரும் நானும் தான் திரைப்படங்களை பார்ப்போம். நாங்கள் 3 நாளைக்கு ஒரு திரைப்படம் பார்ப்போம். என்னென்னா அப்போ ரீகல் தியேட்டரில் ஒவ்வொரு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கும், அதாவது மாதாந்த ப்ரோக்ராம் அதில் இருக்கும். அப்போ என்ன படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணுமென்றதை ஏற்கனவே நானும் சண்முகநாதனும் தீர்மானித்து விடுவோம். அப்போ அதன்படி 3 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் திரைப்படம் பார்த்து கொண்டு வருவோம்.
அது அந்த முறையில் கூடுதலாக ஆங்கில திரைப்படங்கள் தான் அப்போ பார்க்க வாய்ப்பு. ஆனால் தமிழ் திரைப்படங்களையும் தவற விடையில்லை, பார்ப்போம். சரி, அந்த வகையில் ஆங்கில திரைப்படத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் விமர்சனம் செய்வது கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லியிருந்தீங்க, இதை வந்து எவ்வாறான முறையில் நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தீங்க? இல்லை, ஆங்கில திரைப்படங்களை நீண்ட காலம் பார்த்ததுக்கு பிறகுதான் விமர்சகராக வளர்ந்தேன். அதுக்கு முக்கியமான ஒரு சஞ்சியாக, எடுக்க முடியாத ஒரு சஞ்சியே இருந்தது, சைட் அண்ட் சவுண்ட் உண்டு. அதாவது திரைப்படம் பற்றி அக்குவர் ஆணிவராக பகுப்பாய்வு செய்கிற ஒரு சஞ்சிகை, அதாவது பிரிட்டிஷ் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டால் வெளியிடப்படுகிற ஒரு சஞ்சிகை, சைட் அண்ட் சவுண்டு. அது ஆங்கில திரைப்படங்கள் மாத்திரமில்லை, பிறமொழி திரைப்படங்களையும் மிக அருந்தலான, மிக முக்கியமான ஒரு மாற்று சினிமா என்ற வகையில் அவற்றை அறிமுகப்படுத்துறதில் சைட் அண்ட் சவுண்ட் சஞ்சிகைக்கு நிறைய பங்களிப்பு இருக்குது. அது 1931 நாங்கள் பிறக்கிறதுக்கு இவ்வளோ காலத்துக்கு முந்தையே தொடங்கப்பட்டது. பிரிட்டனில் இருந்து வருகிற ஆங்கில திரைப்படங்கள் குறித்து பகுப்பாய்வு செய்கிற ஒரு சஞ்சிகை 1931 இன்று வரையும் வருகிறது. இன்று வரை அது பிரிட்டிஷ் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் தான் அந்த சஞ்சியை வெளியிடுறது. அப்போ விமர்சன பாங்காக நான் வளர்ச்சி அடைகிறதுக்கும் திரைப்படங்கள் பற்றி புரிந்து கொள்வதற்கும் சைட் அண்ட் சவுண்ட் சஞ்சிகை எனக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. ஆனால் அந்த காலத்தில், நான் யூனியர் பிற படிக்கிற காலத்தில், சைட் அண்ட் சவுண்ட் சஞ்சிகை யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்திலுமே இருக்க இல்லை. இதற்காக பப்ளிக் லைப்ரரியில் கூட நான் போய், நானும் என்ற நண்பன் சண்முகநாதனும் தேடின போது அங்கே சைட் அண்ட் சவுண்ட் சஞ்சிகை இருக்கவில்லை. அப்போ பிறகு அவியல்கிட்ட கேட்டபோது ஏதோ ஒரு பழம் சஞ்சியை, ஒரு 4-5 சஞ்சியையே காட்டினார்கள். ஆனால் அது போதாது. இருந்தாலும் அதை நாங்கள் படித்தோம். பிறகு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா, சொசைட்டி போன்ற சஞ்சிகளில் திரைப்படம் குறித்த கட்டுரைகளை நாங்கள் விடாமல், நானும் சண்முகநாதனும் என்ற நண்பனும் வாசித்து வந்தோம். அடிக்கடி நாங்கள் பொது சன்ன நூல் நிலையத்தில் தான் இருப்போம். அங்கே இந்த மாதிரி சஞ்சிகைகள் வரும், அவற்றை நாங்கள் வாசிப்போம். நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி பாதையில் உங்களுடைய நண்பனுக்கும் ஒரு பாரிய பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு அவர் நண்பரை நினைக்க கவலையாக இருக்கு. ஏனென்றால் நண்பர் மிகவும் கெட்டிக்காரன். அவர் இப்பொழுது லண்டன்லேயே அவர் விழுந்து போனார். இப்போ கோமா ஸ்டேஜிலே இருக்கிறார். அவருக்கு சுயநினைவு என்ன வரே இல்லை. கடவுளை பிரார்த்திக்கிற அந்த சுயநினைவு வந்து இந்த நண்பர் நல்ல நிலைக்கு வந்துவிட வேணுமெண்டு அவர் வெள்ளனவே லண்டனுக்கு போயிட்டார். நான் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற காலத்திலேயே அவருக்கு லண்டனுக்கு போக வாய்ப்பு வந்து லண்டனில். அவர் திருமணம் செய்தாலும் அவரை பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அவர் இப்போ என்னோட படித்த இன்னொரு நண்பர் தான் அவரை பராமரித்து வருகிறார். நிச்சயமாக அவர் வந்து விரைவில் குணமடையணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இறைவனை வேண்டி நிற்கிறோம். காரணம், அவரால் வந்து ஏராளமான படைப்புகள் வந்து படைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் வந்து ஒரு படைப்பை படைக்கிறது எவ்வளவு கடினமான விடயமாக இருக்கிறது, இருந்த போதிலும் அதை வந்து விமர்சனம் செய்கிறது இன்னும் ஒரு கடினமான விடயமாகவே இருக்கிறது. இருந்த போதும் நீங்கள் ஒரு விமர்சகராக உருவாகுவதற்கு தூண்டுதலாக இருந்த விடயம் என்ன? அதுதான், நிறைய திரைப்படங்கள் பார்த்தது, நல்ல திரைப்படங்களோடு என்ற பரிச்சயத்தை ஏற்படுத்தி கொண்டது. கூடுதலான திரைப்படங்களை தெரிவு செய்து பார்க்கும்போது அந்த திரைப்படத்தை பகுப்பாய்வு செய்கிறதும் விளங்கி கொள்வதும் இலகுவாக இருந்தது. இதில் ஒரு பெரிய பங்களிப்பு சைட் அண்ட் சவுண்ட் சஞ்சிகைக்கு உண்டு. அடுத்தபடியாக மற்றும் ஒரு கேள்வி, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் சகோதரர், அவரும் ஒரு இலக்கியத்தோடு தொடர்பு பட்ட ஒருத்தராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களது குடும்பத்தில் இருந்து இந்த துறைக்கு உங்களுக்கு எவ்வாறான வரவேற்பு கிடைச்சது? ஆரம்ப காலத்திலேயே என்னுடைய தகப்பனார் வைத்தீஸ்வர வித்தியாலயத்தில் படிப்பித்தவர். அவர் ஒரு தமிழ் பண்டிதர். இருந்தாலும், அவர் தமிழ் பண்டிதராக இருந்தாலும் நவீன இலக்கியத்திலும் அவருக்கு பரிச்சயம் இருந்தது. சினிமா தொடர்பாகவும் அவருக்கு நல்ல அறிவு இருந்தது. எங்களுக்கு மனோகரா தியேட்டரோட கூடுதலான பங்கு இருந்தது. என்னென்றால், ஐயாவுடைய நண்பர் பவுளக்கால் நடராஜா என்ற ஒருவர் இருந்தவர். அப்போ அடிக்கடி நாங்கள் மனோகரா தியேட்டருக்கு போவோம். அங்கே நான் தமிழ் படங்கள் தான் பார்த்தேன். ஆனால் முழுக்க முழுக்க புறமொழி திரைப்படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரீகல் தியேட்டரில் தான் கிடைத்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரீகல் தியேட்டர் வந்து
இப்போ யாழ்ப்பாணம் ஃபிலிம் சொசைட்டி அல்லது வேறு ஃபிலிம் சொசைட்டி இல்லாத அந்த திரைப்படங்களை நாங்கள் தெரிவு செய்து பார்க்கலாம், நல்ல திரைப்படங்களை பார்க்கலாம். வர்த்தக திரையரங்கில் நல்ல படங்கள் ஓடுவதில்லை. வர்த்தக திரைப்படங்களில் வர்த்தக சினிமா தான் இருக்குது. இது நான் வித்தியாசமான அருந்தலான மாற்று சினிமா, சீரியஸ் சினிமா. அதை பார்க்குறதுக்கு ஃபிலிம் சொசைட்டியில் தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, ரீகல் தியேட்டரில் மிக முக்கியமான நல்ல திரைப்படங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ரியல் தியேட்டர் மகத்துவம் என்று தான் நினைக்கிறேன். இப்போது கூட நான் அந்த ரியல் தியேட்டர் இருந்த இடத்துக்கு போன போது அது மூலியாக இருந்தது. ரியல் தியேட்டர் இருந்த இடமே தெரியாமல் கட்டடங்கள் எல்லாம் இடித்து இந்த யுத்தத்துக்குள்ளே அழிஞ்சு போச்சு. அதை பெரிய பார்க்கவே கவலையாக இருந்தது. அங்கே தான் இந்த வளர்ச்சி ஆரம்பித்தது. நிச்சயமாக ஐயா, உங்களிடமிருந்து ஏராளமான விடயங்கள், அதாவது ஆரம்ப காலத்தில் சில பொருளாதார பிரச்சனைகள் கூட இருந்திருக்கும். இருந்த போதிலும் அவை அனைத்தையுமே சமாளித்து நிறைய விடயங்களை வந்து நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்று தான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக இன்னும் ஏராளமான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த வார சந்திப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. அடுத்தபடியாக தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரம் இதே சந்திப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி.